ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கவின். நேற்று சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் நடந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 13 ரன் வித்தியாசத்தில் வேற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க கைஸ். அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி 202 ரன்னுக்கு 2 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. என்னடா 2-2-2-2-2-2 மாதிரி வேற மாதிரி ஸ்கோரா இருக்கே, கண்டிப்பாக ஜெயிக்கும் நினைச்சோம். அதே மாதிரி சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு கைஸ். சிஎஸ்கே ஜெயிச்சதை விடவும் இந்த மேட்ச்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கைஸ். அது என்னன்னு தெரியுமா? நம்ம தல தோனி திரும்பவும் கேப்டன்சி பதவியை ஏத்துக்கிட்டாரு கைஸ். ஸோ டாஸ் போடுறப்பயே தல தோனி தான் வந்தாரு. ஸோ இந்த சீசன் தான் உங்க கடைசி சீசனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேனி மாரிசன் வித்தியாசமா கேட்டாரு கைஸ். அதுக்கு அவரு, என்ன எல்லோ ஜெர்சியில கண்டிப்பா அடுத்த வருஷம் பாப்பீங்க, அதனால கவலையப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு? ஸோ தலையோட இந்த வருஷத்தோட முதல் கேப்டன்சிலேயே சிஎஸ்கே வேற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க கைஸ். இனிமே பாருங்க சிஎஸ்கே எங்க போய் நிக்க போகுது பாயிண்ட்ஸ் டேபிள்லன்ட்டு. சரி ஓகே கைஸ், இந்த சூப்பரான மேட்ச் பத்தின சூப்பரான மீம் ரிவியூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப என்ன டைம்னு தெரியுமா? இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். இறக்கடா இன்ட்ரோவை. எம்எஸ் தோனி கேப்டனு போடு சிஎஸ்கேக்கு, தலை யூஸ் பேக்கு. என்னடா இந்த வருஷம் தலை தரிசனம் கடைசி வரைக்கும் கிடைக்காமையே போயிருமோ அப்படின்னு நினச்சி எல்லாரும் ஃபீல் பண்ணிருந்தாங்க. ஆனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, தலை தரிசனம் என்றும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனியே டாஸ் போட வந்துட்டாரு கைஸ். வேற மாதிரி இருந்துச்சு அந்த சீனை பார்க்கறதுக்கு. இந்த வருஷத்தோட ஐபிஎல்ல நம்ம என்னென்னலாம் நடக்கணும்னு நினச்சோமோ அது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கைஸ். இனி ஃபுல் ஃபன் தான் நம்மளுக்கு. ஜடேஜா இஸ் ஆல் ஆஃப் அஸ் டுவர்ட்ஸ் எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி போடு, என்றும் தலை கேப்டனே, அதை யாராலையும் மாற்றவே முடியாது. போடா அந்த ஆண்டவனே நம்ம பக்கம். சிங்கம் கலை இறங்கிடுச்சுடோ. இனிமே பாருங்க சிஎஸ்கே வந்து வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் காட்ட போறாங்க. அதோட சாம்பிள் தான் நேற்று நடந்த மேட்ச். எம்எஸ்டி வேங்கை வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து நிரப்பிருச்சோ, நிரப்பாது. ஏன்னா டீம் அப்படி. ஏதோ ஜடேஜாவும் முடிஞ்ச அளவுக்கு கேப்டன்சி பண்ணாரு கைஸ். ஆனா அவர்னால அந்த பிரஷரை தாங்க முடியல போல. அதனால வேணாம் தல, நீங்க தான் என்றும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயே கேட்டாங்க கைஸ், ஜடேஜா வந்து உங்ககிட்ட கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன மாதிரி கான்வர்சேஷன் எல்லாம் போச்சு அப்படின்னு கேட்டப்ப, கேப்டன்சி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அது வந்து ஒரு மென்டலா தெரிஞ்சிருக்கும் முகேஷ் சௌத்ரி மாஸ்க் கழட்டினா லார்டு தாகூரா போடு. வேங்கை வாழ்ந்த காட்டில் வேங்கை வந்து நிரப்பிடும் கதையோ. ஹேண்ட் ஆஃப் சிஎஸ்கே பிளேயர்ஸ் என்ன கையில ஓட்ட இருக்கு. ஆனா எக்கச்சக்க மிஸ்ஃபீல்டு, கேஷ் டிராப்டு அப்படி இப்படின்னு நிறைய இருந்துச்சு கைஸ். கேப்டன்சில எல்லாம் மாறிச்சு, ஆனா அந்த மிஸ்ஃபீல்டிங்கே டிராப் கேட்ச் மட்டும் மாறவே இல்லை. கான்வே ஆல்சோ பிளேட இம்ப்ரெசிவ் நாக் ஆஃப் 85 ரன்ஸ். ஆல் அப்ரிசியேட்டிங் ருத்து நாக்கு, நீயும் நல்லா தானமா ஆடின கான்வே. கான்வே 85 அடிச்சாரு, ஆனா ருத்ராஜ் 99 அடிச்சனால எல்லாரும் ருத்ராஜ தான் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சரி பரவாயில்ல, கான்வே இப்பதானே அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, போக போக நம்ம புகழ்வோம். கேனனா புள்ளியின் கோலியின் எவ்ரி பாசிபிள் ஐசிசி ஈவெண்ட், தோனி நா கிவிங் ரிவீட் டு கேனின் ஐபிஎல். போடு கோலிவா அடிக்கிற கோலி என் பையன்டா அப்படிங்கிற மாதிரி தோனி இன்னைக்கு கேன் வில்லியம்சன் கேப்டன்சியை வச்சு செஞ்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் ஐபிஎல் 2011 எம்எஸ் தோனி கேம் டு பேட் அட் நம்பர் 3. ஆமா, இந்த சர்ப்ரைஸ் பாத்தீங்களா, தலை தோனி தேர்ட்ல வந்தாரு. ஏன்னா கடைசி ஒரு 2 ஓவர் தான் இருந்துச்சு, அதனால அவரே வந்து பினிஷ் பண்ணி கொடுத்தலான்னு வந்துட்டாரு போல. இதே மாதிரி எல்லா மேட்ச்க்கும் தலை தோனி நம்பர் 3 வந்தா எப்படி இருக்கும்? ருத்ராஜ் 99, கான்வே 85, தன்னானே நானே நா ப்ரோ. பார்ட்னர்ஷிப்னா இப்படி இருக்கணும் ப்ரோ. இந்த
காம்பினேஷனை விட்டு சிஎஸ்கே ஏதாவது காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கான்வே பிஃபோர் மேரேஜ் காமெடியா இருக்காரு, கான்வே ஆஃப்டர் மேரேஜ் என்ன டைனோசர் ஆட்ட மாறிட்டாரு. அவருக்கு ஆக்சுவலா நிறைய சான்ஸ் கொடுக்கல கைஸ், ஒரே ஒரு மேட்ச் மட்டும் கொடுத்து தூக்குனால அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்னு நமக்கு தெரியாமையே போயிருச்சு. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, கான்வேக்கு ஒரு பர்மனன்ட் ஓபனிங் பொசிஷன் பார்சல். சிஎஸ்கே பவுலிங் கெத்து, பேட்டிங் வேற லெவல், சிஎஸ்கே ஃபீல்டிங் டம்மி பீஸ் ஆயிடுச்சு. இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க சிஎஸ்கே, இப்படி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பிளே ஆஃப் குள்ள போக முடியும், இல்லைனா மட்டும் போயிருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் ஹேட்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இன்னும் ஏதோ அவுட் சைட் சான்ஸ் இருக்கு கைஸ், பாப்போம் எவ்வளவு தூரம் போக முடியுதுன்னு சிஎஸ்கே வால. போஸ்ட் வெட்டிங் ஹீரோயிக்ஸ் ஆஃப் கான்வே, தொரசிங்க மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப என்னன்னா போல போலன் போலகிறாரு பவுலர்ஸ். எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்க அப்படிங்குவாங்க, இவரோட வெற்றிக்கு பின்னாடி அவரோட ஒய்ஃப் இருப்பாங்க போல. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இதே ஜடேஜாவா இருந்தா என் ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப மைக்கசி முரளி விஜய், இப்ப ருத்து வந்து கான்வே போடு, இனி என்னென்ன ரெக்கார்ட் பண்ற காத்துட்டு இருக்காங்களோ தெரியல, வெயிட்டிங்லயே வெறியறதே. நர்வஸ் 90s, ருத்ராஜ் 99ல அவுட், சுரேஷ் ரெய்னா ஒரு காலத்துல 98, ஃபாஃப் 96, ஷேன்வர்சன் 96. சிஎஸ்கே பிளேயர்ஸ் நிறைய பேர் 90s அவுட் ஆயிருக்காங்க கைஸ். சரி பரவாயில்ல ருத்தோ, அடுத்த மேட்ச்ல ஒரு செஞ்சுரிய போட்டுருங்க. ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன் ஐபிஎல் ஃபார் சிஎஸ்கே, கான்வே கைக்வாடு 182 ரன் போடு, ரெக்கார்ட் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் வாட்சனு ஃபாஃப் 181, அதுக்கப்புறம் அசி விஜய் 159, அவங்களே 139 அடிச்சிருக்காங்க. தல தோனி கேப்டன்சில பாத்தீங்களா, மொத மேட்சே ரெக்கார்டு, இதை ஸ்டார்டிங்லேயே பண்ணிருக்கலாம் தப்பு பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டஸ்ட் டு ரீச் 1000 ஐபிஎல் ரன்ஸ், ஃபர்ஸ்ட் யாரு, காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் 31 இன்னிங்ஸ் தான், அப்புறம் ருத்ராஜ் அவரும் 31 இன்னிங்ஸ், அப்புறம் சின்னத்தல ரெய்னா 34 இன்னிங்ஸ், பண்ட் 35, படிக்கல் 35. கைக்வாட் என்ன சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அந்த ரெக்கார்ட்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வேற மாதிரி தான் ஃபியூச்சர்ல இதே மாதிரி நிறைய ரெக்கார்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். விராட் ஸ்கோரிங் 50, தோனி டு லீட் சிஎஸ்கே, எம்ஐ வினிங் தி மேட்ச், எஸ்டர்டே கேவ் எ ரியல் ஐபிஎல் ஃபீலிங்ஸ், கரெக்ட். சோ எல்லாம் பழையபடியே ஆயிருச்சு கைஸ், இப்பதான் விண்டேஜ் ஐபிஎல் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங், நல்ல ஃபீலிங். எம்ஐ ஃபர்ஸ்ட் வின்னு போடு, ஒரே ஜாலி தான். ஆனா 10th தான் இருக்காங்க, ஏதோ ஆறுதல் வெற்றி கிடைச்சது கைஸ். இதுவும் கிடைக்கலாம் அவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. டிராப் கேட்ச், டிராப் கேட்ச், டிராப் கேட்ச், ஐ அவாய்ட் பட் டிராப் கேட்ச் லைக்ஸ் மீ, ஐ கான்ட் அவாய்ட். 19 டிராப் கேச்சஸ் பை சிஎஸ்கே திஸ் சீசன் சோ ஃபார், 19 கேட்ச விட்டுருக்காங்க கைஸ். அந்த 19 கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே நேரம் டாப் ஆஃப் தி டேபிள்லேயே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களே சிஎஸ்கே ஃபீல்டர்ஸ். பிளேடு வித் ஸ்கோர்ஸ் ஆஃப் 99 என்ன ஐபிஎல், சின்னத்தல 99 நாட் அவுட்ல இருந்திருக்காரு, கிறிஸ்கேலே 99, மைக் அகர்வால் 99, விராட் 99, பிருத்விஷா 99, இஷான் கிஷன் 99, கிறிஸ்கேல் 99, கைக்வாட் 99. பாருங்களேன் எத்தனை பேர் 99ல மிஸ் பண்ணிருக்காங்க செஞ்சுரியன்ட்டு. இந்த 99ல ஏதோ இருக்கு போல. முகேஷ் டுக்கு பேக் டு பேக் விக்கெட்ஸ், முகேஷ் கேட்ச் விட்டதுக்கு அவசரப்பட்டு திட்டிட்டீங்களே சார். ஆமா என்னடா ஃபீல்டர் இவரு, இவரு போய் இப்படி எல்லாம் கேட்ச் விட்டா எப்படி ஜெயிக்கிறதுன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து மேட்சையே திருப்பி விட்டாரு, வேற மாதிரி. ருத்து ஃபேன்ஸ் ஒரியிங் ஃபார் ருத்து செஞ்சுரி, சச்சின் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா, ஆமா நம்ம 90s கிட்டா இருக்கும் போது சச்சின் எத்தனை டைம் 90s அவுட் ஆயிருக்காரு. அந்த மாதிரி அவுட் ஆனாவே பிளேயர்ஸ் விட நம்மளுக்கு கடுப்பா இருக்கும் கைஸ். பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் எஸ்ஆர்எச் கிட்ட இருந்துச்சு, 22.35. ஆமா எம்எஸ் தோனி கேப்டனா வந்ததும் பொழந்துட்டாங்க, பெஸ்ட் டீமே தோக்கடிக்கிறது தான்டா தல தோனி கேப்டன்சிங்கிறது. ருத்ராஜ் 99 அவுட், திஸ் ரிவர்ஸ் ஆஃப் மை டிஎஸ் அவுட் எடுத்தது நட்ராஜன், சரி பரவாயில்ல இவ்வளவு ரன் அடிச்சார்ல அதுவே சந்தோஷம் தான். உம்ரான் மாலிக்கு 150+ கிலோமீட்டர் டெலிவரி, ருத்ராஜ் அசால்ட்டோ பொழந்துட்டாரு உம்ரான் மாலிக்க. ருத்ராஜ் வந்து பேஸ் அட்டாக் வீக்கான பேட்ஸ்மேனே கிடையாதாட்டிருக்கு, அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த் போல. யூ வில் டெஃபினெட்லி சீ மீ இன் எல்லோ ஜெர்சி நெக்ஸ்ட் இயர், எம்எஸ் போடு இதாங்க சொன்னாரு அவரும். நெக்ஸ்ட் இயர் எல்லோ ஜெர்சியில பாப்போமா, ஆனா அது வந்து பிளேயராவா இல்ல கோச்சாவா என்னன்னு தெரியல கைஸ். அங்கதான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிட்டாரு நம்ம தல தோனி, பிளேயராவே பாக்குறதுக்கு தான் நம்மளுக்கு ஆசை, அவருக்கு அதே ஆசை இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். கனடா பண்ணிட்டு இருக்காங்க கிரவுண்ட்ல சஹால் வைஃப், ஆஹா கேமராமேன் இப்படி எல்லாம் இறங்கிட்டாரு, அதை நம்பாளுங்க எப்படி மேட்ச் பண்ணிட்டாங்க பாருங்க. ஜடேஜா ஸ்டெப் டவுன் ஃப்ரம் கேப்டன்சி, தோனி டு லீடு சிஎஸ்கே அகைன், சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே. எது ஜட்டவும் ட்ரை பண்ணாரு கைஸ், ஆனா எம்எஸ் தோனியோட ஷூஸை ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஜட்டு டு ஹேண்ட் ஓவர் கேப்டன்சி பேக் டு எம்எஸ் தோனி, ஃபாஃபு கோலி அது மட்டும் பண்ணிராத, ஆஹா ஃபாஃபு வந்து கொடுக்கணுமா கேப்டன்சிய கோலிக்கு, எப்படி எல்லாம் மேட்ச் பண்றாங்க பாருங்களேன். ஆர்சிபி பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம கொஞ்சம் அவங்க சரிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க கைஸ். அவங்க கம்பேக் கொடுப்பாங்களா என்னன்னு வேற தெரியலையே. சிஎஸ்கே எம்ஐ, நாங்க ஒன்றும் சும்மா வெளியே போக மாட்டோம், உங்களோட பிளே ஆஃப் ட்ரீம்ஸை கெடுத்து விட்டுட்டு தான் போவோம் அதர் டீம்ஸ். மும்பை வந்து ஸ்பாய்லருக்காக தான் விளாட்றாங்க, ஆனா சிஎஸ்கேக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு கைஸ். சிஎஸ்கே இன்னும் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அவுட்டு தான், ஸோ அந்த மேட்ச் தோக்காத வரைக்கும் நம்ம நம்பிக்கையோட காத்துட்டு இருப்போம் அவங்க குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே வந்த மேட்ச் அகேன்ஸ்ட் எஸ்ஆர்எச் வித் கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ். ஜடேஜா எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்கடா, கரெக்ட். அது என்னடா ஏன் கேப்டன்சியில எவனுமே ஆட மாட்டேங்கிறீங்க, தல தோனி கேப்டன்சி எடுத்தோன்னு எல்லாம் வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்றீங்க, என்ன பார்த்தா இப்படி தெரியுதா இல்ல யால பார்த்தா அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் இருப்பாரு. டேல் ஸ்டென் கெட்டிங் எம்எஸ் தோனி ஆட்டோகிராஃப் லெஜெண்டரி பிக்சர். பாருங்களேன் பொதுவா பிளேயர்ஸ் தான் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, இங்க என்னன்னா கோச்சே ஆட்டோகிராஃப் வாங்குறாரு. தல தோனினா சும்மாவா? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சிஎஸ்கே பிளேயர்ஸ் இன் டுடேஸ் மேட்ச், கான்வே, கைக்வாடு, முகேஷ் சௌத்ரி, தோனி ஜாலியா இருக்காரா, ஹேட்டர்ஸ் எல்லாம் எப்படி சொல்றாங்க பாருங்களேன். முக்கியமான கிரெடிட் வந்து கான்வே, கைக்வாடு, முகேஷ்க்கு தான் போகணும், அதை நான் ஒத்துக்கிறேன்.
ஆனா இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு தல தோனியோட கேப்டன்சியும் காரணம். இதுதான் என்னோட கருத்து. உங்க கருத்து என்ன? ருத்ராஜ் அண்டரு ஜடேஜாஸ் கேப்டன்சி காமெடியா இருக்காரு, ருத்ராஜ் கைக்வாட் அண்டரு தோனி கேப்டன்சி வேற மாதிரி ஆயிட்டாரு. தல தோனி இது வந்து ஒரு கோஇன்சிடன்ஸ் தான், ஒரு ரேர் மேட்ச்ல இப்படி ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் வந்தனால ஈஸியா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. எவ்வளவு தன்னடக்கம் பாருங்களேன் தல தோனிக்கு. எஸ்ஆர்எச் ருத்து கான்வே பவுலர் அடிச்சு ஓட விடுறாங்கயா, தட் எக்ஸ்பர்ட் உம்ரான் மாலிக்கை இறக்கி விட வேண்டியது தானே. எஸ்ஆர்எச் யோ அவன் அடிச்சதே உம்ரான் தான்யா. உம்ரான் மாலிக்கு இன்னைக்கு ஒரு பேட் டே கைஸ், போன மேட்ச் மாதிரி அவரால் இந்த டைம் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கு. ஜடேஜா கிவிங் அப் நாட் நோயிங் ஹவு டு மேக் சிஎஸ்கே வின். தோனி கமிங் டு டாஸ்க் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன், தோனி கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆட்டோ இன்னைக்கு ஓடிடுச்சு வேற மாதிரி. தல தோனி கேப்டன்சி, ருத்து கான்வே ஃபார்ம் கொண்டாங்க, முகேஷ் ஃபார்ம்ல இருக்காரு, ஒருவேளை கப் ஜெயிச்சிருவாங்களோ அதர் டீம்ஸ் இப்பயே பிரஷர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. தல தோனி கேப்டன்சினா அந்த பயம் இருக்கணும், எப்ப வேணா எங்க இருந்து வேணா சிஎஸ்கே வந்து அடிச்சிருவாங்க, அதனால கேர்ஃபுல்லா இருங்க. கிவிங் ரன்ஸ் அண்ட் பவர் பிளே, பிக்கிங் க்ரூஷியல் விக்கெட்ஸ், டிராப்பிங் சிட்ரு, 3 for 4 for விக்கெட்ஸ், லீக்கிங் ரன்ஸ் இந்த எண்டு. ஆமா பழைய சிஎஸ்கே மாதிரி ஆடுறாங்க, புது சிஎஸ்கே மாதிரியும் ஆடுறாங்க, எப்படியோ கடைசியா ஜெயிச்சிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ட்ரீம் லெவனு உனக்கு என்னதான்டா வேணும், மீ 2 crore. ஆமா சும்மா விளம்பரத்துல நம்ம ஆசையெல்லாம் தூண்டி விட்டாங்க, இப்ப நிறைய பேர் அதை போட்டு ஜெயிச்சே ஆகணும்னு இறங்கிட்டாங்க கைஸ். இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. சிஎஸ்கே 22 டைம்ஸ் சர்பாஸ் ஆர்சிபி 21 ஃபார் ஹேவிங் தி மோஸ்ட் நம்பர் ஆஃப் 200 ஆர் மோர் ஸ்கோர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிரான்ச்சைஸ் எவர். போடு அதிக டைம் 200 ரன் கடந்த டீம்ல சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட், அது தல தோனி கேப்டன்சில தான் வந்திருக்கு வேற மாதிரி. ஜஸ்பிரீத் பும்ரா வைஃப் சஞ்சனா கிளாப்பிங் ஆஃப்டர் ரோஹித் சர்மாஸ் விக்கெட். ஆஹா ரோஹித் சர்மா வைஃப் சோகமா இருக்காங்க, ஜஸ்பிரீத் பும்ரா வைஃப் ஜாலியா இருக்காங்க, அவங்களே கேகேஆர் சப்போர்ட்டர் தான், அதனாலதான் வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் காமெடியா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இணையதளத்தில் வைரல் ஆகும் மீம், கேப்டன்சி கேப்டன்சி ஐ லெஃப்ட் கேப்டன்சி ஐ அவாய்டு பட் கேப்டன்சி லைக்ஸ் மீ ஐ கான்ட் அவாய்டு தோனி கரெக்ட். இதுதான் பர்ஃபெக்டா மேட்ச் ஆன டைலாக். நெக்ஸ்ட் கேப்டன்சிக்கு பதிலா ஐபிஎல் கப் ஐபிஎல் கப்னு மாத்திர வேண்டியதுதான். எம்ஐ ரெஜிஸ்டர் தேயர் ஃபர்ஸ்ட் விக்டரி இன் ஐபிஎல் 2022. ஃபேன்ஸ் ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே, எப்படியோ குமுதா ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி எம்ஐ ஃபேன்ஸும் ஹாப்பி, சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஹாப்பி, ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் சோகத்தில் இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, விராட் கோலி 50 அடிச்சிட்டார்ல, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சுபம் கில் காமெடியா ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு, இலான் மஸ்க் பிளீஸ் பை ஸ்விக்கி சோ தட் தே கேன் டெலிவர் ஆன் டைம், ஸ்விக்கி ஃபேக் ஐடியில இருந்து வி ஆர் ஸ்டில் ஃபாஸ்டர் தென் யுவர் பேட்டிங் இன் டி20 கிரிக்கெட்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டாங்க. இல்ல ஏதோ காமெடியா வந்து ட்வீட் பண்ணலாம் நினைச்சா கடைசியா அதுவே வந்து அவருக்கு ஆப்பு வச்சிருச்சு. இல்ல ஃபேமஸா இருக்கவங்க ஏதாவது ஸ்ட்ரீட் போட்டாவே கலாச்சு விட்டுறாங்க கைஸ். எப்பா இன்னைக்கு என் பிறந்த நாள்ப்பா, பிறந்த நாளா சிறப்பா கொண்டாடிடுவோம், ஆர் ஆர் இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்கன்னு நினைச்சாங்க, ஆனா பரவாயில்ல எம்ஐ எப்படியோ கம்பேக் கொடுத்துட்டாங்க, சிறப்பு சிறப்பு. வெட்டிங் ரிசப்ஷன் ஆஃப் கிளென் மேக்ஸ்வெல்ஸ் வித் இந்தியன் ட்ரெடிஷன். பாருங்க கோலி டிகே எல்லாரும் இருக்காங்க, வேற மாதிரி செலிப்ரேஷன் தான். இந்த வருஷம் கல்யாண சீசன் ஆட்டிருக்கு கைஸ், நிறைய பிளேயர்ஸ் வந்து மேரேஜ் அப்படியே கெத்தா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்ப செலிப்ரேட் பண்ணுவோமோ தெரியல. வெல் பிளேடு ருத்ராஜ், என்ன தலதோனியை பெருசா போட்டு ருத்ராஜ் குட்டியா போட்டாங்க, சரி ஒரு வகையில கரெக்ட் தான், சரி எல்லா ஃபேன்ஸும் தலதோனி தான் இதுக்கெல்லாம் காரணம் நினைப்பாங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. 15th மாடியில ரோஹித்துக்கு பர்த்டே இருக்கு வரியால, இல்ல இல்ல வேணாம் போலாடு சஹால கேக்குறாரா, சிறப்பு. எப்படி எல்லாம் மேட்ச் பண்றாங்க பாருங்க அந்த இன்சிடென்ட்ட. சரி ஓகே கைஸ், சிஎஸ்கேக்கு இன்னும் பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல ப்ரோ, சும்மா ஏதோ கடைசி கடைசிக்கு ஒரு 4-5 மேட்ச் ஜெயிச்சுட்டு போவாங்க அப்படிதான் ஆடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவினாருமி. பாய்.